ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பிரியாணி. அண்ட் அதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரான் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் செஞ்சால் குழஞ்சிடுது, நல்லாவே வரமாட்டேங்குதுன்னெல்லாம். சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும், சூப்பரான பிரியாணி நீங்கள் வீட்டில் செய்யலாம். இன்றைக்கி நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து அரிசியை கழுவிட்டு ஊற வைக்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்குள்ளே அரிசி ஊறி இருக்கும், பிரியாணி கரெக்டாக செஞ்சிடலாம். ஸோ இந்த 2 டம்ளர் அரிசியை நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கழுவிக்கிறேன். கழுவுறேன்ட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு கழுவாதீங்க, அரிசி உடஞ்சிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பிரியாணி குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் லேஸாக ரொம்பவே ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைட்டாக அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு, யூஸ்வலாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுவாங்க, அப்புறமா குக்கரில் ஆட் பண்ணும்போது தான் கரெக்டான அளவு ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை வடித்தோம்னா சாதத்தில் இருக்க சத்தெல்லாம் வந்து அந்த தண்ணியில் போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாத்தீங்க. இப்போது கழுவை மட்டும் கழுவிட்டு இந்த வாட்டரை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இப்போவே வந்து கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 1.5 மடங்கு, அதுதான் கணக்கு. 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, தாராளமாக போதும். அதுதான் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக வேகும். ஸோ நான் 3 டம்ளர் ஆட் பண்ணி இதை வந்து ஊற வச்சுக்கிறேன். நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறினாலே போதும், 1/2 hour ஊறினாலே போதும், சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஸோ இப்போ நம்ம இது ஊறுறதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரான் பிரியாணி பண்ணுறதுனால நான் வந்து 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டீவெயின் பண்ணிடணும், அதாவது பின்னாடி அந்த குடல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துருங்க. அப்போ தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ப்ரான்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி 2-3 times வாஷ் பண்ணி வச்சுடுங்க. 2 வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், அதை வந்து நீள வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு அப்படி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து 1 தக்காளி, எப்போவுமே வெங்காயம் தான் நிறைய எடுக்கணும், தக்காளி கம்மியாக தான் எடுக்கணும். தக்காளி நிறைய எடுத்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். இஞ்சி பூண்டு நான் நசுக்கி வச்சுருக்கேன், நீங்கள் மிக்சியில் அரைச்சும் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா, பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எது எது இருக்கோ அதெல்லாம். ஸோ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 tablespoon ஆயில், 2 tablespoon நெய் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நெய்லேயே பண்ணிங்கன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால் எப்போவுமே பாதி எண்ணெய் பாதி நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் எப்படி டைரெக்டாகவே தாளிக்கலாம், நம்ம வந்து 2 விசில் தான் வைக்கணும். எக்ஸ்ட்ராவெல்லாம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ குக்கரில் நேராக செய்யும்போது ஜஸ்ட் 2 விசில் வச்சிங்கனாலே போதும். ஸோ இப்போ நான் ஹோல் கரம் மசாலா தாளிச்சுக்கிறேன், இது கூட கொஞ்சமாக சோம்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தாங்க பிரியாணிக்கு டேஸ்ட்டே. ஸோ வந்து நிறைய வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வெங்காயம் வந்து பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு கருக விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சாப் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 teaspoon மஞ்சள் தூள், 2 teaspoon மிளகாய்த்தூள். நான் வந்து குழம்புக்கு நம்ம அரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா வந்து 1/2 teaspoon மட்டும், ரொம்ப நிறைய வேணாம், 1/2 teaspoon கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாலாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், இதை மட்டுமே நீங்கள் போட்டு பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஸோ இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செய்யும்போது மசாலாஸ்லாம் வந்து நம்ம திட்டமாக போட்டுக்கிட்டு ஆயில் கீ எல்லாம் கூட அளவாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு இன்னுமே நிறைய சாப்பிடலாம் போல் இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணியெல்லாம் கொஞ்சத்துக்கு மேலே நம்மளுக்கு சாப்பிட முடியாது, இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அதனால் வீட்டில் கண்டிப்பாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எது இருக்கோ உங்ககிட்ட அது போட்டுக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, நான் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ப்ரான்ஸ் வந்து போட்ட உடனே அரிசி போட்டுறாதீங்க, கொஞ்சம் குக் ஆகட்டும் ப்ரான்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். ப்ரான்ஸே வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, ஸோ அது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அண்ட் அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோன்னே ரொம்ப போட்டு கிளறாதீங்க, ஏன்னா அரிசி இப்போ ஊறி இருக்கிறதுனால உடஞ்சிடும். அந்த தண்ணியை லைட்டாக நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கணும், எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து சால்ட்டியாக இருந்தால் தான் அப்புறம் சாதம் வெந்த உடனே டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு விசில் போட்டுடுறேன். இது வந்து ரெண்டு விசில் நீங்கள் வச்சிங்கனாலே போதும், தாராளமாக வெந்துடும். எக்ஸ்ட்ரா வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும். குக்கரில் நம்ம நேராக தாளிச்சிருக்கிறதுனால ரெண்டு விசில் போட்டாலே போதும். இப்போ நம்ம பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குங்க, சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து கிளறும்போது வெளிப்பக்கத்தில் இருந்து தான் எடுத்து கிளறணும். அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக வெந்திருக்கு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கிளறிட்டு சர்வ் பண்ணிடலாம். இவ்வளோ சிம்பிள் பாருங்கள், வீட்டில் செய்கிறதுல ஈஸியான ஆனால் ரொம்பவே டேஸ்டியான ரெசிபினால் அது வந்து பிரியாணி தான். அஃப்கோர்ஸ் எந்த ஒரு பிரியாணியாக இருந்தாலுமே சரி, ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போது பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரியாக இருக்குது. சில பேர் கலர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கேசரி கலர்லாம், அது கூட ரொம்பவே கெடுதிங்க உடம்புக்கு. ஸோ அதெல்லாம் கூட யூஸ் பண்ணாதீங்க. நம்ம யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட கலரே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அப்பிடைசிங்கான கலர் தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாயில்ட் எக் அண்ட் ரைத்தாவோடு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆனியன் ரைத்தா தான் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கும்பர், கேரட்ஸ் அந்த மாதிரி எது வேணால் கூட அரைஞ்சி போட்டுக்கலாம். ஸோ சூப்பரான நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், லாங் லாங்காக அப்படியே இருக்குது அரிசி உடையாமல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன். பாய்.